இந்தியா கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் சரத் பவாருடைய இல்லத்தில் சற்று முன் நடைபெற்றது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் அபிஷேக் பானர்ஜி அவர்களை தவிர மற்ற அனைவரும் 12 உறுப்பினர்களும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள். எடுக்கப்பட்ட பல்வேறு முடிவுகளில் மிக முக்கியமானது, நடைபெற இருக்கின்ற தேர்தலில் அது மாநிலங்கள் அளவிலே நடைபெறுகின்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, லோக்சபா தேர்தலாக இருந்தாலும் சரி, இந்த தேர்தலுக்குள்ள பூர்வாங்க முடிவுகளை அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற உறுப்பினர் கட்சிகள் இணைந்து அந்த மாநிலத்தில் என்ன முடிவுகள் எடுக்கப்படுகிறது என்பது பற்றி விளக்கமாக இங்கே ஒருங்கிணைப்பு குழுவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கோரப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக அதற்கான முடிவுகளை எடுத்து அந்தந்த மாநிலத்திலே அவர்கள் பேசுவதற்கு துவங்க வேண்டும் என்றும் கோரிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுபோல் அக்டோபர் முதல் வாரத்தில் போபாலில் இந்தியா கூட்டணியுடைய முதல் கூட்டம் அங்கே நடைபெறுகிறது. அக்டோபர் முதல் வாரத்தில் தேதி அநேகமாக 2-3 இந்த மாதிரி தேதியில் இருக்கலாம். அது வந்து மிக விரைவில் முடிவு செய்வார்கள். கேஷ் சென்சஸ் எடுக்கிறதுக்கு இந்த கூட்டம் முடிவு செய்யப்பட்டது. கேஷ் சென்சஸ் எடுக்கணும், ஒரு மாநிலத்திலையும் கேஷ் சென்சஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல் சில மீடியாக்களில் வந்து அங்கே தவறான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு இந்தியா கூட்டணியை பற்றி தவறான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார். அந்த யார் அந்த யாருக்கு ஒளிபரப்புறாங்களோ அந்த மீடியாவுக்கு யாரும் அனுப்பக்கூடாது. இந்தியா கூட்டணியில் உறுப்பினர்கள் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது. பேச்சாளர்கள் அதில் கலந்து கொள்வதற்குள்ள பேச்சாளர்கள் அனுப்பக்கூடாது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 12-13 பேரில் 12 பேர் கலந்துக்கிட்டோம். எந்தெந்த மீடியாவில் அனுப்பக்கூடாது அப்படின்றது தொகுதி பங்கெடுக்கிறது எந்த மாதிரி இருந்தது, எப்படி ஒவ்வொரு மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் இப்போ நடக்க போகிறது. அந்த நடக்க போகிற இடத்துல எல்லாம் அங்கே இருக்கிற மாநிலத்தில் இருக்கின்ற கட்சிகள் உறுப்பினர் கட்சிகள் இந்தியா கூட்டணிகளுக்கு உறுப்பினர் கட்சிகள் சேர்ந்து முடிவு எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஏறக்குறைய பொது வேட்பாளர் மாதிரி தான். அதில் வந்து கன்ஃபரண்டேஷன் இருக்கக்கூடாது, எல்லாமே ஓரளவுக்கு தவிர்க்கணும், இல்லைன்னா அது போய் கூடி பேசி முடிவு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். மாநிலங்கள்லேருந்து அப்பப்போ தொடர்பு கொண்டுட்டு இருப்பாங்க. ஒரு அறிக்கை என்ன அனுப்பலாம் இல்லைன்னா என்ன நடக்குதுங்கிறத தெரிவிச்சுட்டு இருந்து அதை முடிவு எடுத்துடலாம். அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற கட்சிகளை மேஜர் பார்ட்டிஸ் தமிழ்நாடு இருக்கிற தமிழ்நாடுனுடைய தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் கூடி முடிவு எடுப்பாங்க. அது வந்து இப்போ லோக்சபா பொறுத்த வரைக்கும் நமக்கு தேர்தல் இருக்குது. இந்த மாநிலங்களுக்கு தேர்தல் வந்து இப்போ மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற இடங்களுக்கு நடக்கிறது. அதில் அவங்க முடிவு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வீக் தான் ஏற்கனவே ஜூன் அது அக்டோபர் 2 அக்டோபர் முதல் வாரத்தில் அது நடக்கிறது. மொத்தம் 6 இடங்கள்ல நடத்த இருக்கிறோம். அதில் சென்னையும் ஒன்று. அது தலைவர் தான் முடிவெடுக்கணும். தலைவர் முடிவெடுப்பாங்க.